யோவான் 14 அதிகாரம் முதலாம் வசனம். யோவான் 14 அதிகாரம் 1 வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். 27 வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும், உங்கள் இருதயம் கலங்காமலும், பயப்படாமலும், பயப்படாமலும் இருப்பதாக. நம்ம அநேகருக்கு நன்றாய் தெரிந்த வசனம், அநேக வீடுகளில் உள்ள சுவர்களை அலங்கரிக்கிற ஒரு வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் பயப்படாமல் இருப்பதா. நம்ம அநேகருக்கு பிடித்த ஒரு நல்ல வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா. ஆனால் நம்மில் சிலருக்கு எந்த சூழ்நிலையிலே இயேசு இதை சொன்னார் என்று தெரியாது. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி தம்முடைய சீடர்களோடு கடைசி விருந்தில் உட்கார்ந்துருக்கு. இதுதான் அவருடைய கடைசி பந்தி. அந்த கடைசி பந்தியிலே தன்னுடைய மரணத்தை பற்றி தம்முடைய சீடர்களோடு கூட சொல்ல ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்பா அம்மா அன்பான பிள்ளைகள் எல்லாரும் ஒரு பந்தியிலே உட்கார்ந்திருக்கும்போது அந்த தகப்பனுக்கு தெரியும், இதான் என் அன்பு மனைவியோடு, என்னுடைய அருமையான பிள்ளைகளோடு நான் பங்கு பெறுகிற கடைசி பந்தி. இல்லை அந்த அம்மாவுக்கு தெரியும், என்னுடைய அன்பான கணவனோடு, என்னுடைய அருமையான பிள்ளைகளோடு நான் பங்கு பெறுகிற கடைசி பந்தி. எவ்வளவு துக்கமாக இருக்கும். அப்பா பிள்ளைகள்கிட்ட சொல்கிற, மனைவிட்ட சொல்கிற, என் அன்பு மனைவி, என்னுடைய அருமையான பிள்ளைகள், நான் உங்களோடு உட்கார்ந்து ஒன்றாய் சாப்பிடுகிற கடைசி பந்தி இதுதான். ஏதோ வேலை விஷயமாக அமெரிக்கா போகிறார்கள், மேலை நாடு போகிறார்கள், திருமணமாகி போகிறார். அப்போதே சில வேளைகளில் கடைசி பந்தி என்று நினைக்கும்போது கொஞ்சம் உருக்கமாக இருக்கு. நம்முடைய அருமையான சில பிள்ளைகள் திருமணமாகி போகும்போது கண்ணீரோடு என்னிடத்துல சொல்லியிருக்கிறார், அங்கிள் இதான் கடைசி ஆராதனை அங்கிள். எப்படி அடிக்கடியாக திரும்ப வருவார்கள், நாம் அவர்களை நம்முடைய சிறப்பு அங்கத்தினராக வைத்திருக்கிறோம், எல்லா சிறப்பு நாட்களிலும் நம்முடைய பிள்ளைகளை கூப்பிட்டு மகிழ்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய வேதனை, அழுதிருக்கிறார், இதான் நான் இங்கே லாஸ்ட் சர்வீஸ். பிரியமானவர்களே, இந்த சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு போகும்போதே திருமணமாகி திருமண மகிழ்ச்சி இருந்தாலும் இது கடைசி ஆராதனை. வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க, யாரோ சொல்லிடுறாங்க, நீ எங்களோட உட்காந்து இப்படி சாப்பிட்றது இதான் கடைசி சாப்பாடு, இனி சாப்பிட வராமல் போவதில்லை, கல்யாண மகிழ்ச்சி. ஆனால் அந்த வீட்டில் பேசும்போது நீ எங்களோட உட்காந்து இப்படி சாப்பிட்றது தான் கடைசி சாப்பாடுன்னொடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க. இது அப்படிப்பட்ட ஒரு விவாக மகிழ்ச்சியும் கிடையாது. இயேசு தன் படப்போகிற மரணத்தை குறித்து சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போயிடுவீங்க. இது அந்தகாரத்தின் நேரம், கேட்க 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 அவங்களுடைய உள்ளமெல்லாம் உடையுது, அந்தகாரம் அவர்களை சூழ்ந்து இருக்கிறது, இருள் அவர்களை கவிக்கொண்டது. இனி அவங்க எதிர்காலம் என்னன்னு அவங்களுக்கு தெரியலை. கலிலேயா விட்டு பல 100 மைல்கள் தாண்டி இப்போது அவர்கள் எருசலேமில் இருக்கிறார். படகை விட்டார்கள், வலையை விட்டார்கள், இயேசு 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 என்று இயேசுவோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்போது இயேசு அவர்களை விட்டு எழுபட போகிறார், கடைசி பந்தி.
ஊருக்கு திரும்பி போய் எப்படி சொல்லுவார்? இயேசுவை சிலுவையில் இருந்து கொண்டு விட்டார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? இனிமே நாங்கள் என்ன வேலை செய்ய போகிறோம்? திரும்ப படகுக்கு போனா, திரும்ப வலையை எடுத்தா மற்றவர்கள் பரிகசிப்பார்கள், கேலி பண்ணுவார். ஏசு ஏசுன்னு போனீங்க, என்ன கிடைச்சது? நம்ம ஊர் ஜபாலய தலைவர்லாம் சொன்னாங்களே அவன் எத்தன்னு சொல்லி. அப்பெல்லாம் இல்லை, அவர் தான் தேவகுமாரன், அவர் தான் தேவகுமாரன் போனீங்கள. திரும்ப வந்துட்டீங்களா? உங்கள் பழைய வேலைக்கு சிரிக்க மாட்டார்களா? அடுத்தால என்ன செய்கிறது? இயேசுக்கே இந்த நிலை கலங்குகிறார். அவன் இருதயம் கலங்குது. பிரியமானவர்கள், சாயங்காலம் சாய்ந்து போகிறது. வெளியேயும் இருள், உள்ளேயும் இருள். இந்த இருள் அவர்களை கப்பிக்கொண்டிருந்த நேரத்திலே அன்பர் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இயேசு நம்மை பார்த்து உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார். இயேசு சொல்லுகிறதற்கும் மற்றவர்கள் சொல்லுகிறதற்கும் எவ்வளவோ வித்தியாசம். ஒரு நாள் ஒரு விதவை, அவளுடைய ஒரே மகன் மரித்து போனான். அவனை அடக்கம் பண்ணுவதற்காக பாடையிலே வைத்து ஊருக்கு வெளியே கொண்டு வருகிறார். அந்த தாயும் அன்றைக்கு பாடைக்கு பின்னாலே அழுது சிவந்த கண்களோடு ஓடி வருகிறார், கதறி துடித்து வருகிறார். பொதுவாக அந்த நாட்களில் பெண்கள் கல்லறை தோட்டத்துக்கு போவதில்லை. இவள் ஏன் கல்லறை தோட்டத்துக்கு போகிறார்? இனி அவள் யாருக்காக வாழணும்? கணவன் இல்லை, இருந்த ஒரே பிள்ளையும் செத்து போயிட்டான். அவளுடைய வாழ்க்கையில் சூரியன் முற்றுமாய் அஸ்தமித்து போய்விட்டது. இனி அவள் வாழ்றது அர்த்தமற்றது. யாருக்காக அவள் வாழப்போ? ஒருவேளை இந்த பெண் நினைத்திருக்கலாம், என் பையனோடு சேர்ந்து என்னையும் புதைச்சிருந்தேன், இனி நான் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறேன், எதுக்காக நான் வாழணும்? கதறிக்கிட்டே அந்த பாடைக்கு பின்னால் ஓடும். இந்த வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்குது, நம்பிக்கை இல்லை, துக்கம் நிரம்பி இருக்குது. அந்த அவளோடு கூட ஊரின் வெகு ஜனங்கள் வருகிறார். சவ ஊர்வலம் அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணும்படியாக ஊருக்கு வெளியே போகிறது. ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கிறது. அந்த சவ ஊர்வலம் நாயின் ஊரினுடைய வாசலை வந்து அடையும் போது இன்னொரு ஊர்வலம் ஊருக்குள்ளே வருகிறது. ஜீவ ஊர்வலம் ஊருக்குள்ளே வருகிறது. சவம் ஊருக்குள்ளே, ஊரை விட்டு வெளியே போகிறது, ஜீவன் ஊருக்குள்ளே வருகிறது. நாயின் என்னும் ஊரின் வாசலிலே சவமும் ஜீவனும் ஒன்றே ஒன்று சந்திக்கிறது. இருளும் வெளிச்சமும் ஒன்றே ஒன்று சந்திக்கிறது. மரணமும் உயிர்த்தெழுதலும் ஒன்றே ஒன்று சந்திக்கிறது. நம்பிக்கையற்ற ஒரு பெண்ணும் நம்பிக்கையின் நட்சத்திரமும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார். பிணமும் உயிர்த்தெழுதலும் ஒன்றை ஒன்று சந்திக்க இயேசு அவளை பார்த்து மனதுருகி கிட்ட வந்து அழாதே என்று சொன்னார். நான் கற்பனையிலே சிந்தித்திருக்கிறேன், எத்தனையோ பேர் அவளுடைய வாழ்க்கையிலே அழாத அழாத அழாதமா என்று சொல்லியிருப்பான். ஆயிரம் பேர் அவளை பார்த்து அழாதே என்று சொன்னாலும் ஒருவரால் அவளுடைய அழுகையை மாற்ற முடியாது. நான் இப்படியாக அதை கற்பனை பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை அவள் திருமணமாகி பக்கத்து கிராமத்தில் உள்ள தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போகிறான். கணவனை தெரியாது, நல்லவரா கெட்டவரா என்று தெரியாது, அந்த ஊர் மக்களை தெரியாது, மாமியார் மாமனார் மைத்துனர் எப்படி இருப்பார்கள் என்று தெரியாது. என்ன வேலை செய்ய வேண்டும்? என்னை மருமகளாய் வைத்திருப்பார்களா, மகளாய் வைத்திருப்பார்களா, வேலைக்காரியாய் வைத்திருப்பார்களா, அந்த பிள்ளைக்கு தெரியாது. தகப்பனை விட்டு தாயை விட்டு வீட்டை விட்டு போகிறார், கண் கலங்குகிறார். அதை பார்த்துட்டு அப்பா மகளை பக்கமாக இழுத்து தன்னுடைய கைகளால் கண்ணீரை தொடச்சே, அழாதம்மா, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், நாயின் ஊரில் நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நீ ஒன்றுக்கும் பயப்படாது,
எனக்கு அண்ணன் தம்பிலாம் இருக்காங்கல்ல வந்து அடிக்கடி பார்ப்பாங்க, நான் வரேன், அம்மா வருவாங்க, நீ கூட வந்து போகலாம், மாப்பிள்ள ஒன்றும் சொல்ல மாட்டார். எங்கள் மாமியாரை பற்றி கேள்விப்பட்டேன், ரொம்ப அருமையான பொம்பளை, நான் தைரியமாக போமா, எல்லாத்துக்குமேல யாவே தெய்வம் உன் கூட இருக்கிறார், அழாதமா என்று கண்ணீரை துடைத்து அனுப்புகிறார். இன்றைக்கு இந்த தகப்பன் இல்லை. ஒரு நாள் கணவன் வேலையிலேருந்து வரும்போது இவ கொஞ்சம் கண்ணில் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிற அதை பார்த்தோன்னு அவனுக்கு ஒரே அதிர்ச்சியாச்சு, ஏம்மா ஏன் அழுறேங்க, இல்லை உங்கள் அம்மா இப்படி பேசிட்டாங்க. உடனே அன்பாவளை இடது கையால் இழுத்து வலது கையால் அணைத்து ஒரு முத்தம் கொடுத்துச்ச, என்ன பைத்தியக்கார் இதுக்கு அழுற, நான் அம்மாட்ட பேசுகிறேன் எல்லாம் சரியாக போயிடும், அம்மா புரிஞ்சுக்குவாங்க, நான் பேசுகிறேன், நான் உன் கூட இருக்கிறேன்ல, நீ ஏன் பயப்படுறேன், அழாது என்று தன்னுடைய அன்பு கண்களை கைகளால் அந்த கண்ணீரை துடைத்தான். அந்த கனவனும் இல்லை. அவள் இனி எதுக்காக வாழணும்னு எதிர்பார்த்தா, அந்த அன்பு கனவன் அவளுடைய கைகளில் விட்டு போன அவளுடைய அன்பு செல்வம், இந்த பிள்ளைக்காக நான் வாழப்போறேன், எத்தனை எதிர்பாடுகள் வந்தாலும் எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும் இந்த பிள்ளைக்காகவே நான் வாழ்வேன் என்று வாழ்ந்திருப்பார். நான் யோசித்து பார்த்தேன், சின்ன பையன் தத்தி தத்தி நடக்கிறான், விதவை, இந்த நாட்களிலேயே விதவை இந்த உலகத்தில் வாழ்றது கஷ்டம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த வீட்டுக்கும் வர முடியாது, புகுந்த வீட்லையும் வரவேற்பு கிடையாது, உடைந்து போய் அழுகிறார். சின்ன குழந்தை பார்க்குது, அம்மா ஏன் அழுறான்னு தெரியலை, இப்போதான் திக்கி திக்கி பேசுகிற பருவம், தத்தி தத்தி நடந்து வந்து தன்னை சின்ன கையால் அந்த அம்மாவுடைய கண்ணீரை தொடச்சிட்டு, அம்மா அழாதம்மா, அம்மா அழாதம்மா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அழ ஆரம்பிச்சது. அந்த தாய் அந்த பிள்ளையை தூக்கி எடுத்து அணைத்து, அழமாட்டம்மா அழமாட்டம்மா கண்ணே என்று சொன்னாங்க. அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபண்ணான், அம்மாவை பார்த்து சொன்னானா, அம்மா நீ அழவே வேண்டாமா, இனி நீ அழ போகிறதே இல்லை, எனக்காக இவ்வளவு பாடுபட்டு என்னை வளர்த்து நீ ஆளாக்கிட்ட, நான் நல்லா சம்பாதிப்பேன், எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை ஒரு ராஜாத்தி பாரி, உன்னை ஒரு ராணி மாதிரி வைக்க போகிறேம்மா, உன்னை ஊஞ்சலில் வச்சு நான் ஆட்டுவேன், இந்த கிழிஞ்ச புடவைலாம் வேண்டாம்மா, உனக்கு நல்ல புடவை வாங்கி தரேன், கேட்க கேட்க அம்மா கண்ணிலேருந்து கண்ணீராக வருது, அம்மா அழாதம்மா, எல்லா துக்க நாட்களும் முடிந்து போயிட்டேன், இனி நமக்கு நான் உன்னை காப்பாற்றுறேன் பாருமா என்று சொன்னவன் பேச்சு மூச்சு அடங்கி மரித்து போனான். யார் அவ கண்ணீரை மாற்ற முடியும்? ஊர்ல வெகு ஜனங்கள் வர்றாங்க, கதறி துடித்து அழுகிறாள். எத்தனை பேர் நீ அழாதம்மா அழாதம்மா அழாதம்மான்னு சொன்ன, யார் அந்த அம்மா கண்ணீரை மாற்ற முடியும்? பாடைய எத்துக்கிட்டு போறாங்க, பின்னாலேயே கதறி அழுதுகிட்டு அந்த அம்மா வர்றாங்க. நாயின் என் ஊரின் வாச, சவமும் ஜீவனும் ஒன்றை ஒன்று சந்தித்த இடம். இயேசு அந்த தாயை பார்த்து மனதொருகி கிட்ட வந்து அழாதே என்று சொன்னார். 1000 பேர் அழாதே என்று சொன்னதற்கும் இயேசு அழாதே என்று சொன்னதற்கும் பெரிய வேறுபாடு உண்டு. அன்றைக்கு அழாதே அழாதேன்னு சொன்ன அப்பா இல்லை, அழாதே என்று சொல்லி அரவணைத்த கணவன் இல்லை, ஏமா அழுற நீ அழவே வேண்டாம் என்று கண்ணீரை துடைத்த மகனும் இல்லை. பெரிய மாதிரி அவங்களெல்லாம் அந்த அம்மாவுடைய கண்ணீரை நிறுத்த முடியாது. இன்றைக்கு ஊரின் வெகு ஜனங்கள் வந்து அழாத அழாதன்னு சொல்லலை, யார் அந்த அழுகையை மாற்ற முடியும்? ஆனால் ஒருவர் வந்திருக்கிறார், நாயின் என்ன ஊரின் வாசலில் அவளை பார்த்து அழாதே என்று சொல்லுகிறார். அவர் அழாதே என்று சொன்னால் அந்த கண்ணீர் அவர் மாற்றிடுவார், அவர் அந்த கண்ணீரை மாற்றிடுவார், அவள் அழ வேண்டாம். இனி கற்பனையில் யோசித்தேன், அந்த பெண்ணை பார்த்தேம்மா, உன் வாழ்க்கையிலே சந்தோஷமான நாள் எதுமா, உன் வாழ்க்கையிலே சந்தோஷமான நாள் எது, உன் பேர்த்டேயா இல்லையா, உனக்கு கல்யாணம் ஆச்சுதே, அந்த கட்டிடம் காளையை கைப்பிடித்தாயே, அந்த நாள் தான் உனக்கு ரொம்ப இன்பமான நாளாம்மா, அது கூட இல்லையா, அப்படின்னா ஒரு மருத்துவச்சி உன்ட்ட வந்து உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னாலே அதான் உனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாளா, அது கூட இல்லைங்க. இப்போ ஏதோ உன்னுடைய வாழ்க்கையில் இதை விட மகிழ்ச்சியான நாள் என்ன? நான் நம்பிக்கை அற்றவளாய்
இனி வாழ்வதற்கு எனக்கு அர்த்தமே இல்லை என்று வாழ்க்கையினுடைய விளிம்புக்கே நான் ஓடி போன நேரத்தில் நாயின் என் ஊரின் வாசலில் நாசரே தூரார் என்னை சந்தித்தாரு, அந்த இயேசு என்னை சந்தித்தாரு, என் வாழ்க்கையில் அதையா இன்பமான நாள் என்று கதறுவாயா கதறுவா. எத்தனையோ பேர் நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர், பிரதர் கவலைப்படாதீங்க, அந்த கவலையை விட்டுருங்க, துக்கத்தை மறந்துருங்க, உங்க இருதயம் கலங்க வேண்டாம் என்று ஆயிரம் பேர் சொல்லலாம், ஆனால் இயேசு ஒருவர் உன்னை பார்த்து உன் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்னால் நிச்சயமாக உன் இருதயத்தின் கலக்கம் மாறி போய்விடும். அந்த இயேசுவின் வார்த்தையை அனுப்பி தருகிறேன், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எந்த சூழ்நிலையில் உங்களை இருதயம் கலங்க வேண்டாம். இருள் சூழ்ந்து இருக்குது, எதிர்காலமே இருளாக இருக்குது, அடுத்தால என்ன செய்கிறது என்று தெரியலை, எப்படி ஊழியத்தை தொடருகிறது என்று தெரியலை, மீன்பிடிக்க போயிடலாமா, திரும்ப படகுக்கு போவோமா, இந்த கடல் தான் நம்மை காப்பாற்றுமா, அடுத்து என்ன செய்கிறது, ஏன் இயேசுவுக்கு இந்த பாடு, நான் நம்பினது வீணா போயிட்டா, எத்தனை கேள்விகள். இந்த கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயம் கலங்காது இருப்பது. அந்த அதிகாரத்தை வாசித்து பார்ப்போமானால் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்ன இயேசு அவர்களுக்கு அநேக வாக்கு தத்தங்களை தருகிறார். ஏன் உங்க இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறேன். 21 வசனத்தில் எப்படியாக வாசிக்கிறார், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான் அவன் என் பிதாவுக்கும் அன்பாயிருக்கிறான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஏன் உங்க இருதயம் கலங்கணும், நான் உனக்கு என்னை வெளிப்படுத்து, உன்னில் அன்பாயிருந்து நான் என்ன உனக்கு வெளிப்படுத்து. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு நேரடியாக பேசு. உங்க இருதயம் கலங்க வேண்டாம். உங்க போதகர் மறைந்திருக்க மாட்டார், உங்கள் கண்கள் உங்கள் போதகரை காணும். இயேசு உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார், தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய மனதுருக்கத்தை, தம்முடைய காருண்யத்தை இயேசு உங்களை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். பெரிய மண்ணை கலவப்படாது, உங்க இருதயம் கலங்க வேண்டும். நமக்கு இது எந்த அளவுக்கு புரியுதோ புரியலையோ சீடர்களுக்கு நன்றாக புரியும். ஏன்னா ஒரு நாள் வனாந்தரத்தில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து ஏறத்தாழ 10,000 பேருடைய பசியை இயேசு ஆற்றினார். அந்த அற்புதத்தை செய்து முடித்த உடனே அந்த அற்புத மூர்த்தி அவர்களை பார்த்து அக்கறைக்கு போங்க என்று அவர்களை துரிதப்படுத்தினார், நெருக்கி ஏவினார், சீக்கிரமா போங்க என்று ஏவினார். அவங்கெல்லாம் புறப்பட்டு போன போது அவர் தனித்து ஜெபம் பண்ணும்படியாக மலைக்கு போய்விட்டார். இவங்க உள்ளமெல்லாம் ஒரே பரவசம். பேதுரு சொல்லுகிறார், என் கையில் ஒரு அப்பத்தை பிச்சு கொடுத்தாரு, இது என்ன பண்ணுறது என்று தெரியாமல் ஒரு ஆள்கிட்ட வச்சிட்டு பார்க்குறேன், இன்னும் அப்பம் இருக்குது, ரெண்டாவது வச்சுட்டு பார்க்குறேன், இன்னும் அப்பம் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறது இல்லை, அடுத்த ஆளுக்கு வைக்கிறேன் வைக்க அப்பம் இருந்துக்கிட்டே இருக்கு என்று சொல்லுகிறேன். யோவான் சொன்னார், ஆமாங்க, ஏன்ட்டு கூட ஒரு சின்ன மீன் துண்டு கொடுத்தாரு, இந்த மீன் துண்டை வச்சு என்ன செய்யன்னு யோசித்தேன், அதை எடுத்து ஒரு ஆளுக்கு வைக்கிறேன், இன்னும் மீன் துண்டு இருக்குது, எனக்கு புரியலை, இன்னொரு ஆளுக்கு வச்சுட்டு பார்க்குறேன், இன்னும் மீன் துண்டு இருக்குது, இவர் யாரோ தெரியலையே, யார்கிட்ட வந்து நம்ம மாட்டியிருக்கிறோம், தேவன்தாங்க இவர், தேவனா இல்லட்ட எப்படி இப்படி நடக்கும் என்று பேசிக்கொண்டே போகிறார்கள். நடுக்கடலுக்கு வந்து விட்டார்கள், கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது, புயல் காற்று சீறி வீசினது, இப்படி ஒரு காற்று அவர்கள் பார்த்ததே கிடையாது, தண்டு வலித்து சோர்ந்து போகிறார், இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போனது. அவர்களெல்லாம் கடல் மன்னர்கள், எவ்வளவோ காற்றையும் புயலையும் பார்த்தவர்கள், ஆனால் இன்றைக்கு அவருடைய நம்பிக்கை தளர்ந்து போய்விட்டது, முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியல, தண்டு வலித்து சோர்ந்து போனார், சாக போகிற மூழ்க போற வேற வழியே இல்லை என்ற அவர்களும் வாழ்க்கையின் விளிம்புக்கு வந்து விட்டார். படகு ஒரு விசை மேல பறக்குது, அடுத்த விசை தாழ டமால்னு விழுது, நிலை இல்லை, இறங்கி ஓடவும் முடியாது, படகை விட்டுட்டு கடலில் குதிக்கவும் முடியாது,
மரணமே அன்றி அவர்களுக்கு வேற வழி கிடையாது. மரணத்தின் வாசலை எட்டி பார்க்கிறாங்க, மரணத்தின் வாசலை நின்று எட்டி பார்க்கிறாங்க, மரணம் வரப்போகுது. இப்படி மரணத்தின் வாசலை எட்டி பார்க்கும்போது அங்கே ஒரு கோஸ்ட் வருது, ஒரு ஆவி வருது. பார்த்து அலற ஆரம்பித்துட்டாங்க. ஒருவேளை யோசித்திருப்பாங்க, நம்மளை கூட்டு போகிறதான் அந்த ஆவி வந்திருக்குது. நடுக்கடல்ல தண்ணியில் நடந்து ஒரு ஆவி வருது, ஐயோ இது ஒரு கோஸ்ட் வருது, நம்மளை இழுத்துட்டு போறதுக்கு தான் இந்த கோஸ்ட் வருது என்று கூட அலறி இருப்பார். இயேசு தண்ணீரில் நடந்து வந்தார். பயப்படாதீங்க என்ன மூல பாஷையில், சேர் அப், பி ஆஃப் குட் சியர்ஸ், நல்லா சேர் அப், சந்தோஷமா இருங்க, பயப்படாதீங்க, திட மனதா இருங்க, சோர்ந்து போகாதீங்க, உங்க மனம் அலசடிப்பட வேண்டாம். நான் தான், நான் தான் சீஷர்களுக்கு தெரியும் இக்கட்டில் இருக்கும்போது இயேசு தங்களுக்கு அவர் எப்படி வெளிப்படுத்துவார் என்று தெரியும். இயேசு மறைந்திருக்க மாட்டார், இயேசு கூட இல்லை. இயேசு வர வேண்டும் என்றால் இக்கரையில் வேற படகும் கிடையாது. இயேசு எப்படி வர முடியும்? எப்படியும் வருவார், மறைந்திருக்க மாட்டார். எப்படி ஆகிலும் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும், எப்படி செய்வார் என்று தெரியும், கண்டிப்பாக செய்வார். இப்ப இயேசு அந்த சீஷர்களை பார்த்து சொல்றார், ஏன் வருத்தப்படுறீங்க, ஏன் பயப்படுறீங்க, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக, நான் உங்களில் அன்பா இருந்து உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கண்டிப்பாக இயேசு தம்முடைய அன்பை, தம்முடைய காருண்யத்தை கண்டிப்பாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார், கைவிடவே மாட்டார். 13-14 வசனங்களில் எப்படியாக வாசிக்கிறோம், வாசியுங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பிரியமான், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நமக்காக ஜபத்தை கேட்கிற ஒரு தேவன், ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் இருக்கிற, நம்ம என்ன கேட்டாலும் செய்வோம். கேட்கறத அவர் நாம மகிமைக்காக கேட்கணும், இல்லாவிட்டால் நம்ம கிடைக்கிற ஆசீர்வாதமே, இல்லாவிட்டால் நம்ம கிடைக்கிற ஜபத்தின் பதிலே நமக்கு தீங்காக மாறிவிடக்கூடாது. தேவன் மகிமைப்படும்படியாக கேளுங்க, எதை கேளுங்க செய்வோம். ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு உண்டு, வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ், வாட் பீஸ் வி ஆஃபன் ஃபார்ஃபிட், for we don't carry everything to the Lord in prayer. ellavathi aandavarku nam jabathile kondu pogadadinale evvalo periya aashirvaadathe nam ilandu poi vidugiram, evvalo periya aashirvaadathe ilandu poi vidugiram, kaaranam nam jabikkaadadinale. en naamathinale edai kettaalum adai sei, aachiryama irukum avar nammude theivigalai sandhippadu. உன் இருதயம் கலங்காது இருப்பதாக, உன் இருதயம் பயப்படாது இருப்பதாக, நீ என்ன கேட்டாலும் அதை தருவேன். குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஏன் உங்க இருதயம் கலங்கும்? அது மாத்திரமல்ல, 16 வசனத்தில் எப்படியாக வாசிக்கும், 16 வசனம் வாசியுங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என்றென்று உங்களோடு கூட இருக்கக்கூடிய சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் தந்தருளுவார். எந்த பயங்கரமான சூழ்நிலையில் இருந்தால் இந்த பரிசுத்தாவியானவர் உங்களோடு கூட இருக்கும், உங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்துவார். இழைத்தவனை இழைப்பார பண்ணுகிற இழைப்பார்தல், இதுவே ஆறுதல். என்றென்றைக்கு எந்த சூழ்நிலையில் நம்மை விட்டு எடுபடாத, நம்மை பலப்படுத்துகிற தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியான நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம இறுதி ஏன் கலங்கணும்? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். தேவரீர் நம்மோடு கூட இருக்கிற இந்த அபிஷேகம் ரொம்ப வல்லமையா. ஒரு அருமையான குடும்பம், ஒரு முறை ஒரு பொருட்காட்சிக்கு போயிருந்தார்.
அந்த பொருட்காட்சியில பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் ஜெயண்ட் வீர் அந்த ராட்சத ராட்டினத்துல ஆடணும்னு சொல்லி அந்த பிரதருக்கு ரொம்ப ஆசை அவருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைங்க அதுகளும் விவரம் தெரியாம ஆடணும் ஆடணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அந்த அம்மாவுக்கு அதில் அவ்வளோ பரிச்சயம் கிடையாது பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் அது முதல் முறை ஏறினாங்க திடீரென்று அந்த தாயாருக்கு தலை சுட்ட ஆரம்பித்து விட்டது ராட்டினம் மேலும் கீழமாக சுற்றிக்கிட்டு இருக்கு இப்போ ராட்டினத்தை நிறுத்த முடியாது ஏறத்தாழ மரணம்தான் மயக்கம் வர ஆரம்பிச்சிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியல குட்டி பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களும் தாயாருடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த மரண நேரத்தில் பிள்ளைகள் அறியாமலே அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்க ஆரம்பித்து அந்த வேளையிலும் நம்மை விட்டு எடுபடாத ஒரு தேற்றரவாள் அங்கேயும் நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்த ஒரு தேற்றரவாள் பிள்ளைகள் பாஷைகளை பேசி பேசி ஆவியில் ஜெபிக்க ஜெபிக்க அந்த தேற்றரவாளன் அந்த தாயாரையும் தேற்ற ஆரம்பித்தார் அந்த பயம் அவர்களை விட்டு நீங்கினது தலை சுற்று அவர்களை விட்டு நீங்கினது அதற்கு பின்பு அப்படி ஒரு தலை சுற்று வரவே இல்லை நம்மோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விட்டு எடுபடாத ஒரு தேற்றரவாளன் கூட இருக்கிறார் பயப்படாது உங்க இருதயம் கலங்க வேண்டும் அவர் அக்கினியின் ஊடாய் நடக்கும்போது நம்மோடு இருக்கும் தண்ணீரை கடக்கும்போது நம்மோடு இருப்போம் மேடுகளிலும் பள்ளத்தாக்கிலும் நம்மோடு கூட இருப்போம் பயப்படாதீங்க ஆண்டவர் நம்மை தனியே விட மாட்டார் அது மாத்திரமல்ல 18 வசனத்தில் வாசிக்கிறோம் வாசியுங்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் நான் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன் உங்களோடு கூட இருக்கிற வேறொரு தேற்றர வாழனை நான் உங்களுக்கு தருவேன் உங்களை திக்கற்றவர்களாக நான் விட மாட்டேன் அனாதைகளாக டெஸ்டிடியூட்ஸாக ஆர்ஃபன்ஸாக நான் விட மாட்டேன் டைரக்ஷன் லெஸ்ஸாக நான் விட மாட்டேன் அன்அட்டெண்டட் உங்களை கவனிக்க யாருமே இல்லை என்று நான் விட்டுற மாட்டேன் நான் உங்களை விட்டு போனாலும் என் கண்ணு உங்கள் மேலேயே தான் இருக்கு நான் போயிட்டேன்னு பயப்படாதீங்க உங்கள் இருதயம் கலங்க வேண்டும் உங்களை போது நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நீ அனாதை நினைக்காது என்னை விசாரிக்க யாருமே இல்லையே என்று நினைக்காது இது காலை ஆராதனையில் கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டு ஆச்சரியமாய் பேசினார் ஒருவேளை என்னுடைய ஆவில யார் என்று தெரியும் ஆனால் அந்த வரம் புறப்பட்டு வருகிறதே உணர்ந்து அந்த தாயார் கதறி இருக்கிறார் அந்த சகோதரி கதறி இருக்கிறார் என் வாழ்க்கையெல்லாம் நான் மற்றவங்களுக்காக வாழ்ந்து வீணாக்கிட்டேன் என் குடும்பம் 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 நான் வாழ்ந்தேன் அப்பா அம்மா உடன் பிறந்தவங்க எல்லாருக்காக நான் வாழ்ந்தேன் எனக்கானே வாழலை ஏதோ ஒரு திருமணம் ஆச்சுது புருஷன் 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 வாழ்ந்தேன் பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு வாழ்ந்தேன் என் வாழ்க்கையெல்லாம் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டேன் எனக்காக யாருமே இல்லை என்னை விசாரிக்க யாரும் இல்லை அப்படி கதர்ன உள்ளத்தை கர்த்தர் பார்த்தேன் என்று சொன்னார் நான் பார்த்தேன் நான் அவனை விசாரிக்கிற தேவன் அதனால தான் அந்த வார்த்தையை அவனுக்கு அனுப்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப ஆமா பிரியமானவர் நம்மளை திக்கற்றவர்களை விடவே மாட்டான் எல்லாரும் இருந்து ஒருவரும் இல்லைங்கிற ஒரு அனாதை போல இருப்போம் நம்ம கூட அவர் இருக்கிறார் நம்ம தேவைகளை அறிந்திருக்க திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நானே என்று சொன்னேன் ஐ ஆம் த ஃபாதர் ஆஃப் த ஃபாதர்லெஸ் என்று சொல்லியிருக்கிறேன் பிரியமானவர்களே நீங்கள் அறிந்தது தான் நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறேன் சிலருக்கு பயனாக இருக்கட்டும் என்று சொல்லி கடந்து போகிறேன் ஜார்ஜ் முல்லர் ஒரு பெரிய விசுவாச வீரர் நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை தன்னுடைய ஆசிரமத்தில் வைத்து விசுவாசத்தினாலே அந்த அனாதை ஆசிரமத்தை நடத்தி கொண்டிருந்தார் ஒவ்வொரு நேர ஆகாரத்திற்கும் அவர் முட்டியில தான் நிற்கணும் சேர்த்து வைத்தது கிடையாது எங்கிருந்து அந்த ஆகாரம் வரும் என்று தெரியாது ஒவ்வொரு நேரமும் நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுடைய ஆகாரத்தை சந்திப்பதற்கு அவர் முட்டியில தான் நிற்பார் படித்தது நினைவுக்கு வருகிறது ஒரு நாள்
அந்த பிள்ளைகளுக்கு இரவு ஆகாரம் கொடுப்பதற்கு அங்கே ஆகாரம் இல்லை. கண்காணிப்பாளர் வந்து கேட்குறாங்க என்ன செய்கிறது, ஜெபம் பண்ணுவோம், நேரம் ஆயிட்டே இருக்கு, ஐயா சாப்பாடு கொடுக்குற நேரம் வருது, என்ன பண்ண, ஜெபம் பண்ணுவோம். கதர்ல இவங்களெல்லாம் நானா பெத்த ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பை நானே என்று சொன்னீர். இப்போ இந்த அநாத பிள்ளைகள்லாம் சாப்பாட்டுக்கு வந்து நிற்க, அப்பா என்ன பண்ண போறீரு, சாப்பாடு இல்லைன்னு அந்த பிள்ளைங்க ஏமாந்து போகும், ராத்திரி பட்டினியா படுக்கைக்கு போகணுமே, அப்பா நான் என்ன பண்றது, கதறிட்டு இருக்கிறார். பரிமாறுற நேரம் வந்தது, கேட்குறாங்க என்ன செய்கிறது, எல்லாரையும் வர சொல்லுங்க, சாப்பாட்டுக்கு வர சொல்லுங்க. நேயா வேடிக்கையா இருக்கு, சமைக்கல, ஒன்றும் செய்யலை, நான் என்ன பண்றது, அவங்க அப்பா என்ன சாப்பாடு தரல, தந்தாதானே நான் கொடுக்க முடியும், கதர்ற பிள்ளைங்களை ஏமாந்து போவாங்கள, சாப்பாடு இல்லைன்னு சொல்லிடுறேன், இல்லை அவங்க அப்பா அவங்கள பட்டினியா விட மாட்டாரு, திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் அவர், அவங்களுக்கு எப்படி ஆயிலும் சாப்பாடு கொடுப்பாரு, ஆனால் எப்படி கொடுப்பாரு, ஏ சாப்பாடு இன்னைக்கு இல்லை பிள்ளைங்க படுத்துக்கோங்கன்னு சொல்லிடலாம், இல்லை இல்லை அவங்களுக்கெல்லாம் தட்டு கொடுங்க, தட்டு கொடுத்தாச்சு, சோகம் பண்ண சொல்லுங்க. ஏமாற்றத்தினுடைய உச்சம் வருகிறது, பைத்தியக்காரர் பிள்ளைங்கள்லாம் தட்டை வச்சுட்டு சொல்கிறாங்க, ஆண்டவரே நீ தந்தந்த நல்ல ஆகாரத்துக்காக நாங்களுமே ஸ்தோத்திருக்கிற ஆண்டவரே அப்படின்னு அந்த ஜெபம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு கிடையாது, உண்மையாய் நடந்தது தேவ சமூகத்தில் நின்று சொல்லி, நான் ஆராதிக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன், நான் அறிந்திருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன், என்னை ரட்சித்த தேவன் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன். அவர் சொல்லுகிறார் தம்முடைய சீடர்களை பார்த்து, உங்களை திக்கற்றவர்களாக நான் விட மாட்டேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் கலங்குறீங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். அரசு அரண்மனையில் ஒரு பெரிய விருந்து, அந்த விருந்துக்காக நானாவித பதார்த்தங்களையும் ஆயத்தம் பண்ணி அந்த ஒரு வேன் அரண்மனைக்கு நேராக போயிட்டுருக்குது, வழியில் அந்த வேன் ரிப்பேர் ஆயிடுச்சு, அந்த வேனை சரி பண்ண முயற்சிக்கிறாங்க, அந்த வேன் ஸ்டார்ட்டே ஆகலை, அரண்மனைக்குள்ளே போக வேண்டிய நேரம் கடந்து போயிடுச்சு, இனி அரண்மனைக்கு போக முடியாது, கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு, இவ்வளவு ஆகாரத்தையும் என்ன செய்யன்னு தெரியலை. அப்போ யாரோ சொல்கிறாங்க அந்த கேப்டன்ட்ட, இங்கே தான்ப்பா ஜார்ஜ் மல்லர் ஆர்ஃபனேஜ் இருக்கு, சரி இந்த ஆகாரத்தை அங்கே கொடுத்துட்டு போயிடலாம். அந்த பிள்ளைகள் தட்டை வச்சுட்டு ஜெபம் சொல்லி ஆமேன்னு சொல்லி முடிக்கிறாங்க, ராஜ விருந்து உள்ள வருது, ஐயா ராஜ விருந்து உள்ள வருது, அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டார், அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டார். எப்படி ஆகிலும் உங்கள் தேவைகளை சந்தி. நம்ம ஊழியம் ஆரம்பித்த புதிது நெருக்கமான பாதையில் இன்பமாக போயிட்டுருக்குறோம். இன்றைக்கு என்னால் அந்த காட்சியை மறக்க முடியாது. ஒரு சின்ன டேபிள், அந்த டேபிளை உட்காந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 4:30 இருக்கும், சிஸ்டர் வந்து சொன்னாங்க, அந்த முனையில் ஒரு செட்டியார் கடை உண்டு, அங்கே போய் 1 கிலோ அரிசி 100 மில்லி என்னன்னு கேட்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா. கேட்குற தப்பு இல்லை, எங்களுக்கு பழக்கம் கிடையாது, உலக பிரகாரமான வேலையில் இருக்கும்போது ரேஷன் அரிசியே வாங்கினது கிடையாது, ரேஷன் கடையே இது வரைக்கும் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு சிஸ்டர் சொன்னாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ரேஷன் அரிசி வாங்கிடலான்னு. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ரேஷன் அரிசி வாங்க முடியலைன்னா கர்த்தர் பிரியாணி அரிசி அனுப்புவார்னு. கர்த்தர் சாட்சி, சிஸ்டர் சாட்சி, சொல்லி 20 நிமிடம் இருக்க நல்ல பெஸ்ட்டு அரை மூட்டை பொன்னி அரிசி எங்கள் வீட்டுக்கு வந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அதை சாதாரணமாக எடுத்தோம், அடுத்த நாள் காலையில் 1 மூட்டை அரிசி வந்தது. நாங்கள் ரொம்ப அரிசி சாப்பிட மாட்டோம், அந்த அரிசியை பாக்கெட் போட்டு எத்தனையோ 7 வீடுகளை கொடுத்தனுப்பி, இல்லைன்னா 1 மூட்டை அரிசி பூசணம்புத்து போயிடக்கூடாதுன்னு சொன்னேன். இதுவரைக்கும் 25 ஆண்டுகளை தாண்டிட்டோம்,
ஒரு நாள் அரிசி இல்லாம எங்க வீட்டுல இருந்ததே கிடையாது. அன்றைக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தின. நான் உங்களில் அன்பா இருந்து உங்களுக்கு என்னை வெளிப்படுத்து. சில காரியங்கள் வேடிக்கையா கூட இருக்கு, இதையும் சொல்லி நான் கடந்து போகிறேன். நம்ம தேவைகள் எல்லாம் அறிந்ததே எப்படி ஆகிலும் வழியே தரப்ப ஆச்சரியமா இருக்கு. அவருடைய வழி நூற்றுக்கணக்கான சாட்சிகளை சொல்ல முடியும். ஆண்டவர் ஏவுகிறது போல உங்கள் விசுவாச வர்த்தனைக்காக மாத்திரம் சொல்ல, என் தேவன் உங்களுடைய தேவன், என்னை நடத்தினவர் உங்களை நடத்துவார் என்பதற்காக சொல்லுகிறேன். சில சம்பவங்கள் வேடிக்கையாக இருக்கு, அதற்காக சொல்லுகிறேன். அப்போது என்னுடைய முட்டியிலே ஒரு பயங்கரமான வலி, வாத நோய் போல. எங்கள் தாயார் எங்களோடு கூட இருக்கிறார். அவர்கள் ஒரு பாட்டி வைத்தியம் சொன்னார், தம்பி இந்த முட்டி வலிக்கு கொஞ்சம் முருங்கைக்காய் நிறையா சேர்த்துக்கோன்னார். வறுமை நெருக்கத்தில் நாங்கள் போய்கிட்டு இருக்கிற காலம் அது. அப்போ எங்கள் அம்மாட்ட நான் வேடிக்கையாக சொன்னேன், அம்மா வாசனைக்கே முருங்கைக்காய் வாங்க முடியல, நீங்கள் வைத்தியத்துக்கு முருங்கைக்காய் வாங்க சொல்கிறீங்களான்னு சொல்லி சிரித்தேன். வாசனைக்கே சாம்பாரில் போடுறதுக்கு வாசனைக்கே முருங்கைக்காய் வாங்க முடியல, நீங்கள் வைத்தியத்துக்கு முருங்கைக்காய் சொல்கிறீங்களம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எங்கள் டோர் பெல் அடிச்சிச்சு. சொல்லிக்கிட்டே திறக்க பார்க்க போகிறேன், அப்போ கிரில் எங்கள் வீட்டில். எனக்கு முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு சிஸ்டர் அந்த கிரில் வழியாக ஒரு பெரிய பொட்டலத்தை திணிச்சாங்க, அது உள்ளே வரமாட்டேங்க, பெரிய பொட்டலம் அந்த கிரில் வழியாக உள்ளே திணிச்சிட்டு நான் சிஸ்டர்கிட்ட அப்புறம் பேசிடுறேன், சிஸ்டர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் கொண்டு வந்து அந்த பெரிய பொட்டலத்தை சிஸ்டர்கிட்ட கொடுத்தேன், என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. யார் கொடுத்தான்னு கேட்டாங்க, நான் தெரில, ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க, கண்ணாடி போட்டிருந்தாங்க. என்னப்பா கண்ணாடி போட்டால், எல்லாம் தான் போட்டிருப்பாங்க, யாருப்பா தெரியலையம்மான்னு. அதுலேருந்து எங்கள் வீட்டில் அந்த சிஸ்டர் பேரே கண்ணாடி சிஸ்டர் ஆயிடுச்சு. திறந்து பார்த்தா நீள நீள முருங்கைக்காய் இருக்கு அதில். எங்கள் அம்மாட்ட அப்போ தான் சொல்லியிருக்கிறேன், வாசனைக்கே முருங்கைக்காய் போட முடியலை, வைத்தியத்துக்கு முருங்கைக்காயம்மா. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய பண்டில் முருங்கைக்காய் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. நம்புவீங்களா? என் தேவன் ஆச்சரியமான தேவன். அதனால தான் நாங்கள் இவ்வளோ விசுவாசத்தில் நிற்கிறோம், விசுவாசத்தில் பேசுகிறோம். உனக்கு முருங்கைக்காய் தேவைன்னா கூட அந்த முருங்கைக்காயை அனுப்பி வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இவ்வளவு நல்ல தேவன் உன் கூட இருக்கணும், ஏன் உன் இருதயம் கலங்கணும்? உன் இருதயம் கலங்காது இருப்பதா? 28 வசனத்தில் சொல்கிறார், ஏன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? 2 வசனத்தில் சொல்கிறாரு, நான் போகிறேன் போகிறேன்னு கவலைப்படாதீங்க, நான் திரும்ப வருவேன். அதே வசனத்தில் சொல்கிறாரு, ஏன் உங்கள் இருதயம் கவலை கலங்கணும், நான் வந்து உங்களை நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்ளுவேன். உங்களுக்காக ஒரு பெரிய மாளிகை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், உங்களை திக்கற்றவளை விட மாட்டேன், ஏதோ அப்படியே உங்களை விட்டுட்டு போயிருவேன்னு நினைக்காதீங்க. நான் இருக்கிற இடத்துல நீங்களும் வந்து என்னோடு கூட இருக்கும்படி உங்களை சேர்த்து கொள்வேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா. இந்த கர்த்தர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கலக்கம் மாறிடும். அவர் உங்களில் அன்பாக இருந்து உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு தருவார். உங்களோடு கூட உங்களை விட்டு எடுபடாத தேற்றரவாளனை உங்களோடு இருக்கும்படியாக கட்டளை இடுவார். உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார். உங்களை நல்ல தகப்பனாக இருப்பார். உங்கள் கூட இல்லட்டாலும் உங்கள் கூடையே இருப்பார். உங்கள் கூட இல்லட்டாலும் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார், உங்களை விசாரிப்பார். அந்த வார்த்தை அன்அட்டெண்டடாக விட மாட்டார். உங்களுக்கு கவனிக்க யாருமே இல்லைன்னு வர்றாரு. வேடிக்கை அல்ல, உண்மையாக சொல்கிறேன், முருங்கைக்காய் வேணுமா தருவார். எத்தனையோ சாட்சிகள் சொல்ல முடியும். பசியா இருக்கீங்களா, ஆகாரத்தை அனுப்புவார். இன்றைக்கும் He is taking care of us. தான் தான் துணை என நயன்துரை சொன்னவங்க நட்டாட்டில் விட்டுருவாங்க. அண்ணா இதுவரைக்கும் அவர் எங்களை கைவிடவே இல்லை. அதனால தைரியமா சொல்றேன், உங்களை கைவிடவே மாட்டான், உங்களை கைவிடவே மாட்டான்.
நம்ம ரொம்ப நேசித்தவர்கள் கூட நம்மளை கைவிட்டு போயிடலாம். தாயின் தகப்பனும் கூட இல்லாம போகலாம். சொந்த சகோதரன் நமக்கு விரோதமா இருக்கலாம். உறவினர்கள் நமக்கு விரோதமாக இடம்பெறலாம். நற்றாட்டில் விட்டுறலாம். கடந்த ரெண்டு நாட்களாக பவுலுடைய வாழ்க்கையில் இந்த அருமையான செய்தியை மாலையில் சொல்றார். பவுலுடைய வாழ்க்கையில் சிறைச்சாலை வந்தாலும் அது அவனுடைய ஊழியத்தினுடைய ஒரு பகுதி, அங்கேயும் ஊழியம் தொடருகிறது. பவுலுடைய வாழ்க்கையில் ரோமாபுரிக்கு போகிற பாதையில் மெலிதா தீவில் போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் அது ஆக்சிடென்ட் அல்ல, அது கர்த்தருடைய பிளான். ஒரு தீவில் விழுவீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த தீவிலேயும் பவுலுடைய ஊழியம் முடிஞ்சு போகுது. அந்த தீவிலேயும் பவுல் அநேகரை குணப்படுத்துகிறார். உன்கூடையே கர்த்தர் இருப்பார். உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை கைவிட மாட்டார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். இவ்வளையில் உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடங்களில் நம்ம எல்லாரும் எளிமே இருப்போம். என் இருதய கலக்கத்தோடு வந்து அன்றைக்கு அந்த மேலறையில் அந்த சீடருடைய இருதயம் இருந்தது போல என் இருதயத்தில் ஒரு இருள் இருந்தது. உபவாசிக்கிறேன், செபிக்கிறேன், ஆனாலும் என் ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ, ஏன் இப்படியெல்லாம் சம்பவிக்க, ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும், அடுத்தால நான் என்ன செய்ய போகிறேன், என் கூட ஆண்டவர் இருக்காருன்னு எனக்கு தெரியும், நான் ஊழியெல்லாம் செய்கிறேன், ஆனாலும் ஏதோ ஒரு வெறுமை என்னை வாட்டுது, ஒரு கலக்கம் எனக்குள்ளே இருக்கு, கலக்கத்தோடு வந்தேன். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு தெளிவாய் பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கிற பிள்ளையோடு கர்த்தர் பேசியிருக்கிறதே நாவியில் உணர்கிறது. நான் மற்றவங்களுக்காக வாழ்ந்து 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 நொந்து போனேன். என்னை பற்றி யாருமே கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்கள் சொந்தக்காரங்களுக்கு என்னை பற்றி எந்த கவலையும் இல்லை. எங்கள் அக்கா கவலை இல்லை, என் தம்பிக்கு கவலை இல்லை, யாருமே என்னை பற்றி கவலைப்படலை. எல்லாரும் அவங்கள பற்றி தான் கவலைப்படுறாங்க. என் வாழ்க்கை ஏன் இப்படி போயிடுச்சு? மகளே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய சமாதானத்தை தர்றார். கர்த்தர் உங்களை தம்மோடு சேர்த்து கொள்வார். உங்களை கைவிடவே மாட்டார். ஏதோ ஒரு இருதய கலக்கத்தோடு வந்தேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். என் வீட்டில் கூட நிறைய பேர் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு பாஸ்டர் நீங்கள் இல்லை, ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்கார் கவலைப்படாதேன்னு. இனி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்காக ஜெபிங்க. ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குவார். ஏசப்பா எல்லாம் பார்த்துக்குவார். எனக்கு முருங்கைக்காய் தேவைன்னா கூட முருங்கைக்காய் கொடுக்க அவருக்கு தெரியும். எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, காக்கல் அரிசி அரை 100 மில்லி என்ன தான் நான் வாங்கணும் அப்படின்னு நெருக்கம் வந்தாலும் அப்பா பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். எனக்காக 1.5 மூட்டை அரிசி அவரால் அனுப்பி வைக்க முடியும். நான் ஆராதிக்கிற தேவன், என்னை விசாரிக்கிற தேவன், என்னை திக்கற்றவர்களாக திக்கற்றவனாக திக்கற்றவளாக என்னை விடவே மாட்டார். இந்த நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆறுதல் என்னிலே பெருகட்டும். அதற்காக ஜெபிக்க விரும்புகிறவர், இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார் என்று உணர்கிறவர், இருக்கிற இடத்துல நம்முடைய கரத்தை உயர்த்தி காட்டு. அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்க காண்க. இருக்கிற இடத்துல கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. நான் ஜெபிக்கிற வேளையில் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வர்றதை உணருங்க. உங்களை ஆற்றி தேற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு டிவைன் டச் அவருடைய பாதத்தில் விழ தோன்றுமானால் விழுங்க. முழங்கார் படியிட தோன்றுமானால் முழங்கார் படியிடுங்க. ஓடி வந்து பலிபீடத்துக்கு முன்பாக தேவ சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கணும், நான் முன்னால் வந்து ஜெபிக்க விரும்புகிறையா, என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று நினைப்பீர்களானால் முன்னால் வாங்க. எப்படி தேவ சமூகத்தை உணர முடியுமோ அப்படி உணருங்க. சிலர் முன்னால் வர்றீங்க வாங்க, சிலர் முழங்கார் படியிடுறீங்க வாங்க. இந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கு. முன்னால் வர விரும்புகிறவங்க முன்னால் வாங்க. வழிபடத்தில் வந்து கதறி விழுங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். கர்த்தருக்கு நேராக உங்கள் கரங்களை உயர்த்துங்க. கர்த்தரை பார்த்து செபிங்க.
எப்படி ஆகில அந்த ஜபாவிக்குள்ள வாங்க. இன்னும் அநேகர் முன்னால வந்துகிட்டு இருக்கேன், வாங்க பரவாயில்ல. உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்றைக்கு நீங்க இங்கிருந்து போகும்போது சமாதானத்தோடு போகும். எனக்குள்ளாக ஒரு சத்தம் கேட்டது, என் ஜனத்தை பார்த்து உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல் என்று கர்த்தர் சொன்ன. நான் சொல்லி இருக்கிறேன், தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்வா. ஊழியக்காரனா நான் செபிக்க போறேன், ஊழியக்காரனா நான் செபிக்க போறேன். தொடர்ந்து செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வா, தொடர்ந்து செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வா. இன்னும் 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 கரங்களை உயர்த்த விரும்புகிறவங்க கரங்களை உயர்த்துங்க, முழங்கால் படியிட விரும்புகிறவங்க முழங்கால் படியிடுங்க, முன்னாலே வந்து கர்த்தருடைய சமூகத்தில் விழ விரும்புகிறவங்க விழுங்க. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை கேதர் மரங்களை முறிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை பெண்மான்களை ஈன பண்ணுகிறது, கர்த்தருடைய வார்த்தை மலைகளை துள்ள பண்ணுகிறது, கர்த்தருடைய வார்த்தை மலைகளை துள்ள பண்ணுகிறது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார். கர்த்தருடைய வார்த்தை பெறப்பட்டு வந்து இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிறது. இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவன், அவர் உன்னை திக்கற்றவனாய், அவர் உன்னை திக்கற்றவளாய் விட மாட்டார். அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி, உம்முடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி, நீர் கட்டளையிடுகிற அபிஷேகத்துக்காக உமக்கு நன்றி, நுகத்தடியை முறிக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இவர்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டி, இவர்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டி. வழி திறக்கும் ஆண்டவரே, வழி திறக்குது ஆண்டவரே. என்ன விசாரிக்க யாருமே இல்லையே, எங்க அப்பா அம்மா யாரும் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்குது. வாழ்நாளெல்லாம் மற்றவங்களுக்காக, மற்றவங்களுக்காகவே நான் வாழ்ந்து ஒண்ணு இல்லாம போயிட்டேன். எல்லாரும் அவங்கள பத்தி கவலைப்படுறாங்க, என்ன பத்தி, என் குடும்பத்தை பத்தி, என் எதிர்காலத்தை பத்தி, என் பிள்ளைகளை பத்தி கவலைப்பட யாருமே இல்லை. எல்லாம் சுயநலமா இருக்கிறாங்க என்று நீ வேதனைப்பட்டாய். கர்த்தர் சொல்லுகிறார், ஊரி நம்ம ரபா ரபா, ஊரி நம்ம, நான் உன விசாரிக்கிறேன், நான் உன்னை திக்கற்றவளாய் விட மாட்டேன். அல்லேலூயா, ஊரி நம்ம ரபா, ஊரி நம்ம, அவர் உன்னுடைய நேச பிதா, அவர் உன்னுடைய உடன்பிறவா, உன்னோடு சகோதரன், அவர் உன்னுடைய நாயகன், அவர் உன்னுடைய தோழன், அவர் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். ஊரி நம்ம ரபா தீனமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெரும் காற்றில் அடிபட்டவளே, ஆதரவற்றவளே, இதோ 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 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது என்று உன்மேல் மன துருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகள் என்னால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாத, உன் பிள்ளைகள் வழி விலகி போவது இல்லை. அவர்கள் என்னால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கும். சிறுமைப்பட்டு பெருங்காற்றில் அடிபட்ட உன் கல்லுகளை மாணிக்க கற்களை போல கர்த்தர் மாற்றுகிறார். உன் இருதயம், உன் முகம் செத்து போவதில்லை. யாக்கோபுடைய முகம் செத்து போவதில்லை. அவர் உன் முகத்துக்கு ரட்சிப்பானவர், உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார், உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். தன் முகத்தில் உள்ள ஒளியை உன் முகத்தில் வைக்கிறார். எல்லாரும் அவரை நோக்கி பாருங்க, எல்லாரும் அவரை நோக்கி பாருங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், பிரைஸ் யூ மாஸ்டர். உங்க இருதயம் கலங்காதிருப்பதா, உங்க இருதயம் கலங்காதிருப்பதா.